Hi guys, இன்னைக்கு நம்ம வந்துட்டு பிச்சவாய் லோட்டஸ் பார்க்க போறோம். பிச்சவாய்ங்கிறது ஒரு ட்ரெடிஷனல் பெயிண்டிங். அது வந்துட்டு லோட்டஸ் மாடு அதெல்லாம் பெயிண்ட் பண்ணிப்பாங்க. நம்ம வந்து லோட்டஸ் மட்டும் எடுத்துக்கோம். இது வந்து வால் டெக்கர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்படி பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு எம்ப்ராய்டரி ஃப்ரேம்ல வந்துட்டு ஒயிட் கிளாத்தை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிட்டு நான் அதை சுத்தி இருக்க ஃபேப்ரிக்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு எல்லா இடத்துலையுமே நான் வந்து எல்லோ பெயிண்ட் வந்துட்டு ஃபுல்லாக நான் அப்ளை பண்ண போகிறேன். ஃபேப்ரிக்குங்கிறனால ஃபேப்ரிக் பெயிண்ட்டு தான் நான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக ஒரு இடம் விடாமல் ஃபுல்லாக நீட்டாக எல்லோ பெயிண்ட்டை எல்லா பக்கமும் ஈவனாக அப்ளை பண்ணிடணும். பாருங்கள், நான் வந்துட்டு லோட்டஸ் ட்ரா பண்ணுறேன். கையில் வரைய வராதீங்க. வந்துட்டு நீங்கள் பிடிச்ச டிசைன்ஸ் லோட்டஸாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச இமேஜை வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு ட்ரேஸ் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங்லேயே நான் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், ஆக்சுவலாக இது ரொம்ப அழகாக இருக்கும். வால் டெக்கராக மாட்டலாம், சிங்கிள் ஃப்ரேமாக மாட்டலாம், இல்லை 2-3 ஃப்ரேம் வந்துட்டு அலைன் பண்ணி மாட்டலாம், கிஃப்ட்ஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு பேபி பிங்கை வந்துட்டு லோட்டஸ்க்கு வந்துட்டு நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிட்டு சுற்றிலும் வந்துட்டு டார்க் பிங்க் எடுத்து டார்க் ரோஸ் கலர் எடுத்து அவுட்லைன் போட்டு அப்படியே நான் உள்ளே வந்து ஸ்மெட்ச் பண்ணுறேன். பாருங்கள், ஸ்மெட்ச் பண்ணுறப்ப அந்த லோட்டஸோட ஃபினிஷிங் எஃபெக்ட் எவ்வளோ அழகாக கிடைக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கே. லோட்டஸ் வரைகிறப்ப கூட இல்லை, பேபி பிங்க் கலர் கொடுக்குறப்ப கூட இந்த அளவுக்கு இல்லை. அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷிங் கொடுத்தோன்னே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதவே வந்துட்டு எல்லா லோட்டஸ்க்கும் நான் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேபி பிங்கை வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே ரோஸ் கலரை நான் எடுத்து அவுட்லைன் கொடுத்து உள்ளே வந்து ஸ்மெட்ச் பண்ணிக்கிறேன். எல்லோ பேக்ரவுண்ட் எல்லோக்கும் பிங்க் ரோஸ்க்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பொறுமையாக பண்ணுங்கள், நீட்டாக வரும். பாருங்கள், நான் வந்துட்டு ஷேட் கொடுக்கறத நான் வந்துட்டு நான் காமிச்சிருக்கேன். அவுட்லைன் ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுக்கோங்க. அவுட்லைன் போட்டுட்டு அவுட்லைன் போட்ட அந்த பெயிண்ட்டை வச்சு உள்ளே வந்து ஸ்மெட்ச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எக்ஸ்ட்ரா நான் எந்த பெயிண்ட்டும் எடுக்கலை. அடுத்த பெட்டல் போகிறப்ப தான் நான் பெயிண்ட்டை டச் பண்ணுறேன். பாருங்கள், ஸோ இதவே வந்துட்டு நான் எல்லா லோட்டஸ்க்கும் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். லோட்டஸ் அண்ட் பட்ஸ்க்கு வந்துட்டு எல்லாமே பிங்க் கலரில் தான் இருக்கும். நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு லீவ்ஸ் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் டார்க் க்ரீன் எடுத்து மேலே வந்துட்டு லீவ்ஸ்க்கு வந்துட்டு நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அந்த டார்க்கு க்ரீன் தான் பிங்க் வந்துட்டு நல்லா அட்ராக்டிவாக எடுத்து காமிக்கிறதுக்கு வந்துட்டு அந்த டார்க்கு க்ரீன் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சிங் வராதிங்க, ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ஸ்டெம்ஸ் வரைஞ்சிக்கிறேன். சேம் அதே டார்க் க்ரீன்கனால ஃபுல்லாக ஸ்டெம்ஸ் வந்துட்டு லைனாக போட்டுக்கிறேன். பாருங்கள், ஆல்மோஸ்ட் பெயிண்டிங்கோட கம்ப்ளீஷன் வந்துருச்சு பாருங்கள். So, and the dark green edges la vandittu konja broada na vandittu light green vandittu na apdiye outline kuduthukren. So, namma vandittu and the leaves oda ul pakkam irukra madri oru imagination nammalukku kedaikum parunga. Na vandittu extra shades kuduthukren. This is the விருப்பம் நீங்க கொடுக்கலாம் அப்படியே விட்டா கூட அழகா தான் இருக்கும் சோ அந்த flower ஸ்டார்ட் ஆகுற இடத்துல நான் லைட் green கொடுத்துக்கறேன் சோ ஒரு சின்ன changes தெரியறதுக்காக அங்கங்க நான் white color paint apply பண்றேன் சின்ன சின்ன சர்க்கிள் பெரிய சர்க்கிள் போட்டுக்கறேன் பாக்க இன்னும் அழகா இருக்கு பாருங்க இன்னும் வந்துட்டு கலர் அட்ராக்டிவா இருக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் फ्रेंड्स and ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணுங்க bell icon-ஐ click பண்ணுங்க Thank you